Hello friends, இனிக்கான இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் ஆப்பிள் கம்பெனி. சோ ஆப்பிள் கம்பெனியோட இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் சோ எல்லாம் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்பிள் அப்படி நேம் வந்துச்சுன்னா, ஸோ ஸ்டீவன் ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் லோகோ எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ நியூட்டன் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் உழுற மாதிரி, ஸோ அந்த லோகோ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆப்பிள் லோகோக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஆப்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியலாக டிஜிட்டல் கலர் கேமராவை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கேமரா நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ டெக் 100 சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆப்பிள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 27th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ ஸ்டீவன் ஜாப்போட 1997லேருந்து 2017 வரைக்கும் ஆன்வல் இன்கம், ஸோ ஒரு வருஷத்தோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்க? ஒரே ஒரு டாலர் தான். எஸ், ஒரு டாலர் தான். ஸோ ஐஃபோன்ஸ் ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் 941, ஸோ இந்த டைமிங் தான் இருக்கும். ஸோ ஸ்டீவன் ஜாப் பார்த்தீங்கன்னா 2007 ஃபஸ்ட்டு ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 941. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பிள் ஐஃபோன் ஆட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டைமிங் 941 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ 340,000 ஐஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2012 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்பிள் தான். ஆப்பிள் கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஷேர் மார்க்கெட்டோட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஐஃபோனை நீங்கள் டெய்லியுமே ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஐஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கேரண்ட் பில் சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 rupees only. So, Apple logo design பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லோகோவை ஸ்டீவன் ஜாப்ஸ் கிட்ட காமிச்சிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்பிள், ஸோ செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் அந்த ஆப்பிள் இல்லாத மாதிரி அந்த டிசைன். ஸோ இந்த ரெண்டு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஜாப் சூஸ் பண்ணது அந்த சைடில் கொஞ்சம் ஆப்பிள் இல்லாத மாதிரி டிசைன் தான். ஏன்னா ஜென்ரலாக ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்பிள் தான் சொல்லி எல்லாருக்குமே மைண்டில் வரும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் இல்லாத மாதிரி அந்த ஆப்பிள் லோகோவை சூஸ் பண்ணாங்க ஸ்டீவன் ஜாப்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோவில் சைடில் கொஞ்சம் அது இருக்காது. அவ்வளோதான வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கிற பெல் பட்டன் சுகத்தையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.